அருண் விஜய் எஸ் அப்கோர்ஸ் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா பேக் டு பேக் நிறைய வித்தியாசமான படங்களை கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். த மெயின் ரீசன் அவர் சூஸ் பண்ணக்கூடிய கதைகள் ஒவ்வொரு கதைகளுமே வித்தியாசமாக இருக்கு. அப்படி குற்றம் 23 அப்படிங்கிற ஒரு படத்தை பார்த்துருப்போம், எல்லாருமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு எஜ் ஆஃப் சீட்டில் ஒரு காப் ஸ்டோரி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குற்றம் 23 அப்படிங்கிற படம் உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருந்திருக்கும். இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் தான் மிஸ்டர் அறிவழகன். அவருடைய இயக்கத்தில் தான் இப்போ அருண் விஜய் நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் பார்டர். ஸோ இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் அதே மாதிரி டைட்டில் லான்ச் சமீபத்தில் சென்னையில் நடந்துச்சு. படத்தில் நடந்த நிறைய விஷயங்களை பற்றி அருண் விஜய் இந்த ஸ்டேஜில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு அண்ட் என்னென்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். படத்தோட டைட்டில் பார்டர். ஸோ முதல்ல எல்லாருக்கும் நான் டீம் மொத்தத்துக்கும் என்னோடய நன்றியை நான் தெரிவிச்சுக்கணும். எல்லாரும் இங்கே வந்து பேசினாங்க. முக்கியமாக ஒவ்வொரு படத்துலேயும் என்னுடைய டீமை தான் நான் வந்து ரொம்ப நம்புவேன். அண்ட் ஒவ்வொருத்தரோட ஒர்க் ஈவன் த சின்ன சின்ன அந்த ட்ராலி தள்ளுற ஒருத்தர்லேருந்து கிரெயின்மேன்லேருந்து இல்லை ஒரு லைட்மேன்லேருந்து அவங்க எடுத்துக்கிற அந்த ஒரு மெனக்கெடல் தான் ஒரு படத்தோட உண்மையான அவுட்புட்டை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அது மாதிரி தான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அப்படி உழைச்சிருக்காங்க. நான் நடிச்சிருக்கேன் நான் பண்ணியிருக்கேன்றதெல்லாம் தாண்டி அவங்க கொடுத்த அந்த ஒரு ஒத்துழைப்பில் தான் இந்த படம் இவ்வளோ இந்த ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் படம் டப் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஒரு காட்சியும் பார்க்கும் போது ராஜசேகர் சார் சூப்பர்ப், எங்கள் கேமராமேன், ஏன்னா நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணோம்னு எங்களுக்கு தெரியும். பிகாஸ் இந்த பேண்டமிக் டைமில் ஷூட்டு போகிறதே வந்து பெரிய ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. எங்களால் படத்தை முடிக்கணும். ஸோ அதுக்காக நாங்கள் டே அண்ட் நைட்டு ஒர்க் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 28-29 days டே அண்ட் நைட்டு நிறைய விஷயங்கள் காமெடியெலாம் நடந்துச்சு. விடிய காலையில் 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போது 12 மணிக்கு ஒரு டீ வரும் டைரக்டர் சாருக்கும் கேமராமேன் சாருக்கும். மிட் நைட் நான் சொல்கிறது ஒரு 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே வச்சு கண்ணில் தட்டிட்டு தொடச்சிப்பாங்க. இதெல்லாம் எனக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்கும் கேமரா பின்னாடி. அப்புறம் ஒரு 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டியை வச்சு கண்ணில் அப்படியே ஒத்திட்டு இருப்பார் என் கேமராமேன். அதுக்கப்புறம் லென்ஸை பார்ப்பார். ஸோ அந்த அளவுக்கு கண்ணெல்லாம் வீங்கிருச்சு, அவ்வளோ கஷ்டப்பட்டு தே வேர் டூயிங் இட். பட் எல்லாத்துக்கும் மீறி நான் வந்து நிறைய டைம் அறிவுசட்டை கேட்பேன், சார் கண்டினியூஸாக போகிறோமே சார், இப்போ இவ்வளோ பெரிய ஒரு ஒரு சப்ஜெக்ட் நம்ம இத்தனை நாளுக்குள்ள நம்ம பண்ண முடியுமா சார், சார் நீங்க இருக்கீங்கல்ல அப்படின்னாரு. அப்ப எனக்கு புரியல, ஆனா டே அண்ட் நைட் நம்ம ஒர்க் பண்ணும் போது தான் தெரிஞ்சது. பட் எனிவேஸ் ஒர்க்னு உள்ள போனதுக்கு அப்புறம் எனக்கு டே நைட் எங்களுக்கு வந்து அதெல்லாம் எல்லாமே தெரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவ்வளோ ஆக்டிவா இருக்கும் போது நிச்சயமா அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்ம் எல்லாருக்குள்ளேயும் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் எனக்குள்ளேயும் இருந்தது. அண்ட் தேங்க்ஸ் சாம் ஸ்டண்ட்டு பின்னிட்டாரு. And it was really nice working with Sam, all the assistant directors. You know, Sam C.S. music, beautiful, because enak kathi kaidi paakumbodhe enak vandu bayangara avaroda periya oru admirer ah irundhen. So indha padathula naanga kadha ketaonne avaru Sam nu sonna onne I was really happy. Ena RR ku vandu oru periya mukkiyamaana oru padama indha padam irukum. So I'm really happy that Sam sir adha pandraru appadinumbodhu. And matha ella artists, yeah, Steffi, ஆக்சுவலாக லைன்ஸ் எல்லாம் மக் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து ஏன்னா பெரிய பெரிய டயலாக்ஸ் இருக்கு, அவ்வளோ அழகாக வந்து பண்ணாங்க. ஸோ ரியலி ரியலி குட் ஸ்டெஃபி, ஆல் தி பெஸ்ட், யூ ஹவ் அ பிரைட் ஃபியூச்சர். அண்ட் இன்னும் சாங் நாங்கள் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டல, மேபி ஆடியோ லான்ச்சில் நீங்கள் பார்ப்பீங்க. ஷி இஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். அண்ட் ரெஜினா அவங்க வர முடியல, ஐம் ரியலி சாரி, பட் ஷி இஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப் இன் த ஃபிலிம். அண்ட் ஆஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நாம் ரொம்ப நம்புற ஒரு சில டைரக்டர்ஸ் தான் இருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு இடத்துல மகேஷ் சார் ஒருத்தர் இருக்கார், ரெண்டாவது அறிவழகன் சார். ஏன்னா ஒரு ஆக்டருக்கு முக்கியமான ஒரு ஒரு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா டிரெக்டர் அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த டீம். பட் அஃப்கோர்ஸ் அறிவு சார் கூட எனக்கு ஒரு பெரிய ஒரு பாண்டிங் இருக்குது. அது குற்றம் 23லேயே ஆஸ் அ ப்ரொடக்ஷனில் நான் இருந்து அந்த படத்தில் வந்து ப்ரொடக்ஷனாகவும் நான் பார்த்துக்கிட்டதுனால அவர் அவ்வளோ ஒரு ப்ரொடக்ஷன் ஃப்ரெண்ட்லியான ஒரு டிரெக்டராக இருந்து அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் குவாலிட்டி எங்கேயுமே கெடாமல் அதை வந்து ஒரு சின்ன ஆல்டர் சார் இது வந்து கிடைக்கல இது இப்படி பண்ணிக்கலாமான்னா அது அந்த அது எதுவுமே மாறாமல் பட் ஆனால் அந்த குவாலிட்டி அப்படியே கொடுக்கக்கூடிய ஒரு திறமை மிக்க ஒரு இயக்குனர்னா அது அறிவு சார் தான். ஸோ படம் முடிச்சுட்டு சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் சார் வந்து சரி என்ன பண்ணிட்டு இருக்கேன் சார் வந்து கதை பண்ணிட்டு இருந்தாரு, இங்கே கமிட் அங்கே கமிட்னு. பட் நடுவில் வந்து ஐ ஜஸ்ட் சும்மா ஐ ஜஸ்ட் கால்டும் அப்போ வந்து
இல்ல சார் இந்த மாதிரி ஒன்னு நடந்துட்டு இருக்கு, என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆஃப்டர் கிவிங் குட்ரம் 23 நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. இல்ல இல்ல சார் அது மாதிரி இது ஒன்னு நடந்துட்டு இருக்கு சார், எனக்கு ஸ்கிரிப்ட் இருக்கா, இல்ல என்ன சார் இல்ல இருக்கா. இமீடியட்டாக வித்தின் 10 days ஹி கேம் அண்ட் இந்த கதை சொன்னாங்க. சொன்ன உடனே எனக்கு வந்து பிடிச்சி போச்சு அண்ட் டைட்டில் ரொம்ப அழகாக அமைஞ்சது. அது ஐ திங்க் பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைட்டில் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம், அது நிறைய லீக் ஆச்சு வெளியில். பட் இருந்தாலும் இது எங்களுக்கு இன்னும் ஆப்டா இந்த படத்துக்கு ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம் மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இங்கே வந்ததுக்கு. நம்ம அண்ணா ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம அண்ணனுங்கள்லாம் பார்த்து, ஆல் த ப்ரெஸ் பீப்புள், இட்ஸ் ஸோ நைஸ். ஏன்னா ஒரு 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 சினிமா ஃபங்க்ஷனை பார்க்குறதே ஒரு பெரிய அபூர்வமாக இருக்குது. தென் வி ஆர் ரிவைவிங் அண்ட் இன்னும் ஸ்டில் ஆடியன்ஸ் வந்து நமக்கு பெரிய சப்போர்ட்டுவா இப்போ ரிலீஸ் ஆன படங்கள் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஐம் ரியலி ஹாப்பி தட் இட்ஸ் கலெக்டிங் வெல், பீப்புள் ஆர் கம்மிங் இன்ஸ்பைட் ஆஃப் ஸோ மச் ஆஃப் கேஆஸ். பட் அதை வந்து நம்ம தெளிவாக ரெஸ்பான்சிபிளாக நம்மளும் வந்து கேர் எடுத்து தியேட்டருக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்றத அகெயின் அண்ட் அகெயின் இந்த ஃபிலிம்ஸ் ஆர் ப்ரூவிங். நல்ல படம் இருந்தால் நல்லா ஓடும் அப்படின்றது. ஸோ வி ஆர் ரியலி ஹாப்பி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வெயிட்டிங் ஸோ லாங். பொறுமையாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த ஒரு நீங்கள் பார்த்த இன்னைக்கு அந்த மேப்பிங் டெக்னாலஜி, நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக பாம்பேக்கும் டெல்லிக்கும் தேவர் ஃப்ளைங் அக்ராஸ் டு கம் அண்ட் கரெக்ட் இட். ஸோ அப்போ எனக்கு தெரியாது என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெயிட் சார், விஜய் என்கிட்ட வந்து சார் வெயிட் பண்ணுங்கள், பாருங்கள் நீங்கள் ஒரு புதுசாக ஒன்று பண்ணுறோம் அப்படின்னாங்க. ஸோ தேங்க்ஸ் டு விஜய் ஃபார் டூயிங் திஸ் அண்ட் பிரபுதலக் சார், தேங்க்யூ ஸோ மச். என்ன எனக்கும் இது வந்து ஒரு அடுத்த கட்ட ஒரு படமாக அமையும் அப்படின்றது எனக்கு சந்தேகமே இல்லை. தேங்க்யூ அறிவு சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அபிஷேக் சூப்பர்மா, நீ நானும் தான் பயங்கரமாக வெறுத்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச், வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. அண்ட் தேங்க்ஸ் டு விவன், உமேஷ், all the production team and to all the ladies behind all the men, my wife and Vijay's wife, inga amma vandirkinga and sir romba alaga sollirundinga and sir Shiva sir sonnaru amma oda blessings eppodume theva abrinte kandipa amma oda blessings nama ellarkume theva ellaru sollitirundanga ithana varsham travel eppadi enna nte appa endalavukku support adala meeri enoda amma vandu or periya periya support ah irundanga inniki inda edathila இந்த நேரத்திலையும் இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கேன்னா ஐ திங்க் ஷீ இஸ் தி ஒன்லி ரீசன் ஹூஸ் ஆக்சுவலி புஷ் மீ ஸோ ஃபார். அஃப்கோர்ஸ் வைஃப் இஸ் தேர், நான் விட்டு கொடுக்க முடியாது. பட் இருந்தாலும் அம்மா இஸ் அம்மா அண்ட் தேங்க்யூ அம்மா அண்ட் ஸ்டில் மோர் டு கோ. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஐ திங்க் வி ஆர் கெட்டிங் லேட். தேங்க்யூ ஸோ மச்.